இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் நம்பர் ஃபைவ். லெசன் நம்பர் ஃபைவ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது யார் ராம். யார் ராம் ஹேர்னா என்ன? இவன் ராம். ராம் சோட்டா, லடுக்காக ராம் வந்து சிறிய பையன். அடுத்தது இவன் ஸ்கூல்மே பள்ளியில் படுத்தாக படிக்கிறான். ஸோ இவன் ராம், இவன் வந்து ஒரு சிறிய பையன், இவன் பள்ளியில் படிக்கிறான். முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது யாருன்னா ஷீ கீதா. கீதாவை பற்றி பார்க்கலாம். கீதா வந்து யாக் கீதாக கீதா. இவள் வந்து கீதா. கீதா வந்து அந்த சோட்டான்றது இங்கே சோட்டி. ஸோ இதுதான் மாறும். அங்கே லடுக்கான்றது இங்கே லடுக்கியாக மாறும். இவ பேர் கீதா. கீதா சிறிய பெண். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டா வராது, டி ஆகுது, இங்கே வர்றது கா வருது, கீ ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கான டிஃப்ரென்ஸ். படுத்தீக அதில் வந்து படுத்தாகன்னு சொன்னோமா, இங்கே படுத்தீக மாறுது. லீன்றது இவளும். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தா இவளும் பள்ளியில் படிக்கிறாள். நெக்ஸ்ட் இதில் அடுத்த ஸ்டான்ஸை யார் பற்றி பார்க்க போகிறோம்னா இது யாரோட பேர் சொல்லுங்க? நரேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. யார் நரேன் ஹே? இவன் நரேன். அடுத்தது நரேன் படா லடுக்காக நரேன் வந்து பெரிய பையன். பெரிய பையன்
நரேன் வந்து பெரிய பையன்னா என்ன படிப்பான், காலேஜ் தான் படிப்பான். ஸோ இவன் காலேஜ் நீ படுத்தாக இவன் கல்லூரியில் அப்படின்ட்டு வச்சுக்கலாம், காலேஜின்னு கூட வச்சுக்கலாம். கல்லூரியில் படிக்கிறான். ஸோ நரேனோட ஸ்டான்ஸா ஓவர். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் திருப்புகிறேன், எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லலிதா. இவள் லலிதா. லலிதா வந்து நிறைய பெரிய பையன்னா அப்ப லலிதா யார் வருவா? லலிதாவும் பெரிய பொண்ணு தான். ஸோ லலிதா படி லட்கீஹ. லலிதா பெரிய பெண். லலிதா பெரிய பெண். லலிதா லலிதாவும் காலேஜில் படுத்தி காலேஜ் மே படுத்திக கல்லூரியில் படிக்கிறாள். லலிதாவும் படிக்கிறாள். ஸோ ஃபிஃப்த் லெசனில் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் ஃபேமிலி, எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அடுத்தவங்க கிட்ட அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டிங் நோட்.